ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லியில் பட்டறையில் இருக்கோம். பொக்லின் வேலைக்கு வந்துட்டேன் நான் சென்னைக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தா வண்டி வந்து பட்டறையில் அது பற்றி சின்ன வேலையாக இருக்குது. ரேடியேட்டரெல்லாம் தண்ணி பாயிலாகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் கலர் வண்டி நிற்கிது பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த அஜாக்ஸுக்கு பக்கம் ஒரு ரெட் கலரில் ஒரு வண்டி, அந்த வண்டி தான் நம்ம ஓட்டுற வண்டி, பட்டறையில் வந்து நின்று இது. அப்படியே வாங்க, மற்றதெல்லாம் இந்த என்னென்ன வண்டி என்னென்ன வேலை செய்யும் அது எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜேசிபி ஜேஎஸ் 205 பெரிய வண்டி. இந்த வண்டியில் நேற்று தான் செயின்லாம் கழட்டி போட்டோம். இதுவும் எங்கள் ஓனர் தான், எஸ்ஆர்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லி. சென்னையில் எந்த இடத்துல வேலை இருந்தாலும் ஒரு ஃபோன் போட்டால் போதும், இந்த நம்பருக்கு ஃபோன் போட்டால் போதும். குறைஞ்சது ஒரு வாரமாவது இருக்கணும் வேலை, அப்படி இல்லைன்னா எத்தனை வர மாட்டாங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் போட்டால் போதும், எடுத்துகிட்டு வந்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பாங்க. இது ஜேசிபி ஜேஎஸ் 205 பெரிய வேலைங்க செய்கிறது. அதிலேயே கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி பார்த்திங்கன்னா சின்ன வண்டி, ஜாக்சிஸ் 120 அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமான வேலை செய்கிறது. பக்கெட் இதுக்கு வந்து சின்னதாக இருக்கும், பக்கெட் சின்னதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா ஹிட்டாச்சி, டாடா ஹிட்டாச்சி இந்த வண்டி தான் ஹைலைட்டு. நம்ம பார்த்தோம்ல அங்கே 205 பார்த்தோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 33, ரொம்ப சின்ன வண்டி. அதாவது இது வீடு கட்டுறதுக்கு, வீட்டு மனைக்கெல்லாம் அந்த தோண்டுவாங்கள்ல, அதுக்கு பயன்படுத்துகிற வண்டி இது. பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி, இதுவே 50. இதெல்லாம் வந்து இங்கே ரெடி பண்ணுறதுக்கு வந்துருக்கிற வண்டிங்க. இது வந்து 50. இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஓனர் தான், எஸ்ஆர்எஸ் என்டர்பிரைசஸ், எஸ்ஆர்எஸ் அதே ஃபோன் நம்பர் தான் இருக்கும். இதுவும் எங்கள் வண்டி, எங்கள் ஓனர் தான். இது ரெடி ஆயிடுச்சு, வேலை இல்லாமல் நிற்கிது. இது 50, சின்ன வண்டி. அதான் அப்போ 33 பார்த்தோம்ல, அதோட கொஞ்சம் பெருசு. இது பார்த்தீங்கன்னா இது 110, அதான் அப்போ அதை பார்த்தோம்ல ஒரு வண்டி 120, அதே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா விலை இல்லா இயந்திரம், வாடகை இல்லா இயந்திரம். இது பார்த்தீங்கன்னா இது கவர்மெண்ட்டு வண்டி, ஏதாவது விவசாயிங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக கிணறு தோண்ட, இல்லை ஏதாவது ஒரு வேலை இந்த மானியத்தின் மூலியமாக கொடுக்குற வண்டின்னு நினைக்கிறேன், அரசாங்கத்து மூலியமாக கொடுக்குற வண்டி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பு, இது பார்த்தீங்கன்னா இந்த டீத்து வந்து நம்ம வண்டியிலேருந்து தான் கழட்டியிருக்காங்க. பக்கெட்டு கழட்டி ஃபுல்லாக அந்த பல்லுகளெல்லாம் நல்லா செட் பண்ணி, சைடு கட்டரெல்லாம் ரெடி பண்ணி ஓட்டுறதுக்கு பக்காவாக ரெடி பண்ணிட்டு, ஏன்னா பட்டையில் இருக்கிறபோதே என்னென்ன வேலை செய்யணுமோ செஞ்சுட்டு போயிடணும். அங்கே போய் காட்டிலையும் மோட்டிலையும் விட்டுருவாங்க, நடு காட்டில் ஒத்தையில் நிற்கும், வண்டியோட பைக் கூட உள்ளே வர முடியாது. அந்த மாதிரி இடத்துலலாம் வேலை செய்யும், அப்போ வந்து ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா செய்ய முடியாது. அதனால் எல்லாத்தையும் இங்கேயே பக்காவாக ரெடி பண்ணிட்டு போயிடணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேத்து பட்டறை, இதெல்லாம் அவங்க சரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இடம். அப்புறம் அங்கே வாருங்க கொபுல்கோ, இந்த வண்டி பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். பயங்கர ஸ்பீடாக இருக்கும், நல்ல வண்டியானா சேலுக்கு நிற்கிதுன்னாங்க. எவ்வளோ 14-15 சொன்னாங்க ரேட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்குது வண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ என் வண்டியை போய் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஆக்சுவலி இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுற வண்டி, எஸ்ஆர்எஸ் நம்ம, இது இஎக்ஸ் 200 இந்த வண்டியே. இதுவும் பெரிய வண்டி தான், இதுக்கு நிறையா வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. ரேடியேட்டர் கழட்டணும், நிறையா வேலை செய்யணும். இதுதான் கேபினு. ஏன்டா ஊரில் உனக்கு தொழில் இல்லையா, அப்புறம் அதை விட்டுட்டு ஏன்டா இங்கே வண்டிக்கு மெட்ராஸுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ இருக்கிறோம் நம்ம, நம்மளை யாராலையும் நம்மளை அப்ரோச்சே பண்ண முடியறதில்ல. சரி, அதனால தான் யோசிச்சேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நம்ம சென்னை போயிட்டோம்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்காங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸும் சென்னையில் தான் இருக்காங்க,
சினிமாக்காரங்கள்லாம் சென்னையில் தான் இருக்காங்க. யாருன்னா ஒரு நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க யாராவது அவங்களும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்காங்க. சரி, அதனால் சென்னையை தேர்ந்தெடுத்து சென்னைக்கு என்னுடைய பழைய ஓனர் இவர், நம்ம தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்த ஓனர், அங்கே இங்கேயே வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சினிமாவுக்கு ஒரு கதை ஒன்று எழுதி வச்சுருக்கேன். நல்லா கமர்ஷியலாக ஒரு நல்ல ஒரு சூப்பராக ஒரு கதை ஒன்று எழுதி வச்சுருக்கேன். சொன்னவங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. சரி, அதான் யார்கிட்டையாவது சென்னையில் இந்த மாதிரி நம்ம ஏதாவது கதை ஒன்று சொல்லி அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துக்கிடலாம், அசிஸ்டண்ட்டாக சேரலாம், இல்லைனா ஏதாவது வாய்ப்பு கிடச்சின்னா ஒரு சேர்ந்து கூட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனவோடு தான் மெட்ராஸுக்கு வந்திருக்கிறேன். சரி, வந்த உடனே நமக்கு ஒரு வேலை வேணும், அதனால் வேலையில் சேர்ந்துட்டேன். ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு போய் அதாவது எனக்கு யாருமே தெரியாது சென்னையில், கோடம்பாக்கம்ன்ற ஒரு ஊர் பேர் அட்ரஸை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன். சரி, எனக்கு சென்னையில் யாருமே தெரியாது, பொதுவாக அந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றியே தெரியாது. நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்லேயும் சரி, நிறைய பேர் ஃபோனில் சொன்னதும் சரி, நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கேட்டு பாருங்கண்ணா, சினிமாவில் உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கண்ணா அப்படின்னாங்க. சரி, அதனாலே தான் முயற்சி பண்ணி பார்ப்போம், முயற்சி பண்ணாமல் தோற்று போகிறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்லி கெத்தாக சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னை வந்துட்டேன். இப்போ வண்டி ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு லீவு நாள் அன்னைக்கு ஒரு முறை போய் அந்த கோயம்பேடு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு, கோயம்பேடு இல்லை சாரி கோடம்பாக்கம் ரவுண்ட் அடித்து ஏதாவது முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுவோம், ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு தீப்பறி மாதிரி முன்னேறி வந்துடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையில் நம்பிக்கையை மட்டும் தூக்கிட்டு சென்னையை வந்து சேர்ந்தாச்சு. ஒரு நம்ம பழைய முதலாளிகிட்ட வேலையும் வாங்கியாச்சு. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு கதை இருக்குது, பார்ப்போம் போய் சொல்லி சொல்லி பார்ப்போம், ஏதாவது நிறைய பேர்கிட்ட சொல்லி பார்ப்போம் கதையை. அப்படி கதை செட் ஆச்சுன்னா பார்ப்போம், இல்லை யாருன்னா கேட்டு வாங்கினாங்கன்னா கூட விற்றுட்டு வந்துடுவோம். அப்படி அவங்க கதை எதுவும் யாருமே கேட்கவே தயாராக இல்லைன்ற பட்சத்துக்கு நான் கண்டிப்பாக அந்த யூடியூப்லேயே அந்த கதையை சொல்கிறேன். நான் கதை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு அனிமேஷன் யாருன்னா ஒரு நல்ல எடிட்டர் வச்சு அதுக்கெல்லாம் பேக்கப்பில் அனிமேஷன் வர மாதிரி நம்ம வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு எடிட்டர் வச்சு கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். நல்ல ஒரு எடிட்டர் கிடச்சாங்கன்னா அவங்கள வச்சு அப்படியே பேக்கில் வந்து ஒரு அனிமேஷன் போகிற மாதிரி, அப்படியே அனிமேஷன்லேயே வந்து ஒரு கதை எப்படி சொல்கிறதுனா கார்ட்டூன் பொம்மைங்கள்லாம் வச்சு செய்வாங்கள்ல அந்த மாதிரி அந்த கதையை அப்படியே ஒரு எபிசோடு எபிசோடாக பண்ணலாம். நிறைய வந்து சவுண்ட் ஓவர் சவுண்ட் எபிசோடு எபிசோடாக கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம், ஏதோ ஒன்று முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம் ஏதாவது. ஓகே, பாய் நண்பர்களே, பாய்.